ஆண்டவரே உமக்கு நிகர் யாரும் இல்லையே, ஆண்டவரே உமக்கு நிகர் யாரும் இல்லையே. ஞான ஒலி இணைய வார ஒலி இதழ், வருடம் 5, இதழ் 28, நாள் 10/7/2022. அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளே, வணக்கம். நம் அருளாதர் இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்களுக்கு நிறைவாய் இருக்க வாழ்த்துகின்றேன். ஜூலை மாதம் 10 அன்று அகில உலக புத்தாற்றல் விடுதலை தினத்தை கொண்டாடுகிறோம். அதாவது குளோபல் எனர்ஜி இண்டிபெண்டன்ஸ் டே என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். நாம் பயன்படுத்தும் வழக்கமான ஆற்றல்களை தாண்டி அதற்கு மாற்றாக புது புது இயற்கை ஆற்றல்களை கண்டுபிடித்து மனித குலத்துக்கு அறிமுகப்படுத்த இந்த புத்தாற்றல் விடுதலை தினம் அளவில்லா ஊக்கத்தை தருகின்றது. அதன் அடிப்படையில் தான் சூரிய சக்தியை கொண்டு மின்சாரம் தயாரிக்க உதவும் சோலார் பேனல்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. அதேபோன்று காற்றை பயன்படுத்தி காற்றாலைகளின் நிர்மாணம் மூலம் மின்சாரம் தயாரிக்க முடிந்தது. தண்ணீரை பயன்படுத்தி வாகனத்தை இயக்க முயற்சி எடுத்தல், மூலிகை பெட்ரோல் தயாரித்தல் போன்றவை இந்த நாள் தரும் ஊக்கத்தினாலும் தூண்டுதலினாலும் வந்த புது முயற்சிகளாகும். புது புது எரிசக்திகளை கண்டுபிடித்தலுக்கான வாய்ப்புகளும் அரசாங்க திட்டங்களும் உருவாகி வருகின்றன. கேஸ் பெட்ரோல் டீசல் போன்றவற்றின் விலை உயர்வினால் ஏற்பட்ட பொருளாதார சிக்கலினால் புது புது மாற்று எரிசக்திகளை மனிதர்கள் கண்டுபிடித்து வருகின்றார்கள். சமீபமாக மின்விசிறி பொருத்தப்பட்ட அடுப்புகள் அதிக செலவில்லாமல் விரைவாக சமைக்க உதவுகின்றதால் அது மக்கள் மத்தியில் அதிக வரவேற்பை பெற்று வருகின்றது. கடந்த காலத்தில் அப்படிப்பட்ட புது சிந்தனைகள் வரவேற்கப்பட்டதால் தான் வெட் கிரைண்டர், மீன் விசிறி, அயன் பாக்ஸ், ஃப்ரிட்ஜ், வாஷிங் மெஷின், எல்இடி பல்புகள், யூபிஎஸ் பேட்டரிகள், பேட்டரியினால் இயங்கும் கார்கள், இருசக்கர வாகனங்கள் தயாரிப்பில் வேகம் எடுத்திருக்கின்றன. வருங்காலத்தில் பெட்ரோல் டீசல் போன்றவற்றின் பயன்பாட்டுக்கே தேவையே இல்லாது போய்விடும் நிலை உருவாகி வருகின்றது. மின்சார வாகனங்கள்தான் இனி சாலைகளில் ஆதிக்கம் செலுத்தப் போகின்றன. உலகை மாசுபடுத்தாத மற்றும் செலவு குறைந்த அதிக பலன் தரக்கூடிய எரிசக்திகளின் கண்டுபிடிப்புகளை ஊக்கப்படுத்தவே இந்த நாள் ஒவ்வொரு வருடமும் கொண்டாடப்படுகின்றது. இதைத்தான் மாத்தியோசி என்று சொல்வார்கள். இந்த வழி கடினமாகவும் வீணானதாகவும் இருந்தால் மாற்று வழியை கண்டுபிடிப்பதே புத்திசாலித்தனம். அப்படி சிந்தித்ததனால்தான் அனைத்தும் நவீனமாகிக் கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு பொருளின் புது புது மாடல்கள், அதாவது வெர்ஷன்ஸ் வந்து கொண்டே இருக்கின்றன. ஒவ்வொரு வினாடியும் அனைத்தும் புது புது வடிவம் எடுத்து கொண்டே இருக்கின்றது. புதுமைக்கும் நவீனத்திற்கும் எல்லையே இல்லை. எதுவும் நிரந்தரமல்ல. கம்ப்யூட்டர் துறையில் இருப்பவர்கள் அனுதினமும் அதன் வளர்ச்சியை மாற்றங்களை அறிந்து கொண்டு அதற்கேற்றவாறு தன்னை புதுப்பித்துக் கொண்டே இருந்தால்தான் அவர்களுக்கான வேலை நிரந்தரமாயிருக்கும். இல்லையென்றால் அவர்கள் அப்புறப்படுத்தப்படுவார்கள். சிறுப்பிலிருந்து தலைமுடி வரைக்கும் அனைத்தும் மாடனாகிக் கொண்டே செல்கின்றன. இன்று பியூட்டி பார்லர் மனித தோற்றத்தையும் மாடர்ன் ஃபேஷன் டிசைன்கள் உடை கலாச்சாரத்தை எப்படியெல்லாம் மாற்றியுள்ளது. காலம் நவீனமாகிக் கொண்டே இருக்கின்றது. அவ்வாறு மனிதனும் மாறிக்கொண்டே இருக்க வேண்டும் என்ற நிர்பந்தம் மனித மனங்களில் அழுத்தம் கொடுப்பதால் மனித குலம் எப்போதும் ஒரு பரபரப்பிலேயே ஓடிக்கொண்டே இருக்கின்றது.
நவீனமாகாத எதுவும் நக்கலடிக்கப்படும் காலம் இது. ஆகவே வெளியுலகிற்கு பயந்து அல்லது உலகோடு ஒத்து வாழ வேண்டும் என்ற ஆர்வத்தாலும் அனைவரும் புது புது வடிவம் எடுக்க வேண்டிய நிர்பந்தம் தவிர்க்கப்பட முடியாததாகிவிட்டது. தூங்கும் மனித மனத்தை இது தட்டி அல்லது உலுக்கி எழுப்புகின்றது. நீயும் சளைத்தவன் அல்ல, நீயும் ஓடு, ஓடிக்கொண்டே இரு என்று உசுப்பேத்தும் சுற்றுப்புற சக்திகள் ஏராளம் ஏராளம். பல சமயம் புலியை பார்த்து சூடு போட்ட கதையாகவும் போய்விடக்கூடிய அவலம் ஏற்படுகின்றது. அதே சமயம் புதுவித மாற்றங்கள், புதுவித மாற்று சிந்தனைகள், இப்படியும் வாழலாமா, ஓ இதுவும் நன்றாய் இருக்கின்றதே, இத்தனை காலம் ஏமாந்து போனமே என்ற சிந்தனைகளும் நமக்குள் எழாமல் இருந்ததில்லை. எது எப்படியானாலும் மாற்று சிந்தனைகளே நமக்கு பல சிக்கல்களிலிருந்து விடுதலை தருகின்றது. செக்கு மாட்டு சிந்தனையும் வாழ்க்கை முறையும் எந்தவித பலனையும் தராது. ஆனால் நல்ல வாழ்க்கை முறைகளை கைவிடாது வாழ்வது கூட செக்கு மாட்டு வாழ்க்கை முறை என்றாலும் ஓல்டு இஸ் கோல்டு என்று சொல்வது தப்பேதுமில்லை. உதாரணமாக, நமது பெரியோர்கள் சிறுதானியங்களைத்தான் அதிகமாக சாப்பிட்டார்கள், அதிகமாக உழைத்தார்கள், நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்தார்கள். அப்படியும் வருகின்ற நோய்களை தீர்க்க இயற்கை மருந்துகளையே பயன்படுத்தினார்கள், நீடி ஆயுளோடு வாழ்ந்தார்கள். இன்று மனிதர்களின் வாழ்நாள் 60 வந்துவிட்டது. 100 வயது வாழ்ந்த நம் முன்னோர்களைப் போல நாம் ஏன் வாழ முடிவதில்லை? ஒரு காலத்தில் உணவே மருந்தாய் வாழ்ந்தார்கள், இன்று மருந்தே உணவாய் போனதே, அதற்கு மாற்று என்ன என்ற சிந்தனை இந்த அகில உலக மாற்று சக்திக்கான சுதந்திர சிந்தனைகளின் தூண்டுதலால் நாம் ஏன் மீண்டும் நம் முன்னோர்கள் பயன்படுத்திய உணவு முறைகளை கையாளக்கூடாது என்று சிந்திக்க ஆரம்பித்ததால் இன்றைய நவீன இளைஞர்கள் சிறுதானிய உணவுகளை விரும்பி சாப்பிட ஆரம்பித்து ஆரோக்கியமாக வாழ்கின்றார்கள். அத்தகைய உணவை வழங்குகின்ற உணவு விடுதிகளும் ஏராளமாக பெருகிவிட்டன. இதுதான் மாத்தி யோசி என்ற தூண்டுதலின் விளைவு. கவலைப்படுகின்றவர்கள் எப்போதும் தங்கள் மனதில் உள்ள காயங்களுக்கு காரணமான அனைத்தையும் திரும்ப திரும்ப யோசித்துக் கொண்டே இருப்பார்கள். அது யோசிக்க யோசிக்க பெரிதாகிக் கொண்டே இருக்கும். நாம் தான் அதற்கு உருவத்தையும் சக்தியையும் தருகின்றோம் என்ற நினைவில்லாமல் மீண்டும் மீண்டும் அந்த தவறையை செய்து கொண்டே இருப்போம். உண்மையில் அந்த பிரச்சனை ஒரு பிரச்சனையா, அல்லது நாம் தான் தேவையில்லாமல் அதை பிரச்சனையாய் நினைத்து கொண்டிருக்கிறோமா என்று சிந்திப்பதுதான் மாற்று சக்தியை கண்டுபிடிக்க புது சிந்தனையை தந்து அந்த பிரச்சனையை தூக்கி எறியக்கூடிய மாற்று சக்தியை இத்தகைய நாள் நமக்கு தருகின்றது. ஒரு முறை 3 கணித மேதைகளையும் ஒரு சாதாரண மனிதரையும் ஒரு அறையில் வைத்து பூட்டிவிட்டார்கள். அவர்களுக்கு ஒரு சிக்கலான கணக்கு கொடுக்கப்பட்டது. அந்த கணக்கை சரியாக செய்து முடித்த பிறகு வருகின்ற விடையில் வரும் எண்களை சரியாக பயன்படுத்தி அந்த கதவை திறக்க முடியும் என்று ஒரு நிபந்தனையோடு ஒரு போட்டியும் வைத்தார்கள். அங்கிருந்த அனைவரும் அந்த கணக்கை போட ஆரம்பித்தார்கள். அந்த போட்டியில் எப்படியாவது விடை கண்டுபிடித்து முதலில் கதவை திறந்து இந்த போட்டியில் வெற்றி பெற வேண்டும் என்று அவர்கள் அனைவரும் பரபரப்பாக இயங்கினார்கள். அந்த நால்வரில் அந்த சாதாரண மனிதர் வெகு நேரம் அந்த கதவையே பார்த்து கொண்டிருந்தார். சற்று யோசித்தவாறு எழுந்து போய் அந்த கதவை வெளிப்புறமாக தள்ளினார். அப்போது அந்த கதவு திறந்து கொண்டது. அப்போது அங்கிருந்தவர்கள் அவரை பாராட்டி கைதட்டினார்கள். அந்த கதவை நாங்கள் பூட்டவே இல்லை என்று சொன்னார்கள். முதலில் அவர்களுக்கு ஒருவித பயத்தையும் தேவையற்ற எண்ணங்களையும் அவர்களுக்குள் புகுத்தினார்கள். சிக்கலான கணக்கு போட்டி, கதவை திறக்க அந்த விடையே ரகசியங்கள் என்ற தேவையற்ற பரபரப்பை ஏற்படுத்தினார்கள். எப்படியாவது தாங்கள் வெற்றி பெற வேண்டும், இது மான பிரச்சனை என்று அனைவரும் முடுக்கிவிடப்பட்ட பொம்மையைப் போல இயந்திரத்தனமாக இயங்கினார்கள். ஆனால் அந்த சாதாரண மனிதன் தன் மீது சுமத்தப்பட்ட எந்தவித பரபரப்பிலும் நிர்பந்தத்திலும் சிக்கிக்கொள்ளாமல் நிதானமாக யோசித்தார். இந்த போட்டியில் கதவை திறக்க வேண்டும். சரி, அந்த கதவு முதலில் பூட்டி இருக்கின்றார்களா இல்லை என்று யோசித்து அவர் அந்த கதவை திறக்க முயன்றால்
அவரது யோசனை சரியாக இருந்தது. எந்த பிரச்சனையானாலும் அதை நிதானமாக ஆராயும் அவரது பழக்கமும் விவேகமும் அவருக்கு வெற்றியை தந்தது. ஒரு பிரச்சனை சந்திக்கின்ற போது அதனால் பதற்றம் அடையாது. முதலில் அது உண்மையிலேயே பிரச்சனையா அல்லது நாம் அதை பிரச்சனையாக பார்க்கிறோமா என்று யோசிப்பதுதான் திங்கிங் அவுட் ஆஃப் த பாக்ஸ், அதாவது மாற்றி யோசிக்கும் பக்குவம் என்று சொல்வார்கள். பிரச்சனைக்குள் இருந்தால் அது நம்மை ஆட்டி படைக்கும். ஆனால் பிரச்சனையை வெளியிலிருந்து அதை விமர்சன கண்ணோட்டத்தோடு பார்த்தால் அதன் சுயரூபம், அதன் இயல்பு, அதன் வண்டவாளம் அனைத்தையும் அறிந்து கொள்ள முடியும். அதை தீர்க்கக்கூடிய வழியும் எளிதாகவே இருக்கும். சாவி இல்லாமல் எந்த பூட்டும் தயாரிக்கப்படுவதில்லை. அமைதியான மனமும் நிதானமும் எந்த சிக்கலையும் தீர்க்கும். ஒரு நிறுவனத்திற்கு ஒரு மேலாளர் தேவை என்று விளம்பரம் செய்தார்கள். நூற்றுக்கணக்கானோர் அதற்கு விண்ணப்பித்திருந்தார்கள். அவர்கள் அனைவரையும் ஒரு குறிப்பிட்ட நாளில் நேர்முக தேர்வுக்கு அழைத்திருந்தார்கள். நேரம் தவறாது அவர்கள் அனைவரும் ஏன் குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்னதாகவே வந்துவிட்டார்கள். அவர்களுக்கு ஒரு எழுத்து தேர்வு வைத்தார்கள். அனைவருக்கும் ஓர் ஒட்டப்பட்ட ஓர் உரை கொடுக்கப்பட்டது. அந்த தேர்வை நடத்தியவர்கள் நிபந்தனை என்னவென்று சொன்னார்கள். அதாவது, அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட உரையில் 50 கேள்விகள் அடங்கிய கேள்வித்தாள் கொடுக்கப்பட்டுள்ளது. அவற்றுக்கு சரியான தேர்வு செய்து 5 நிமிடத்திற்குள் யார் எழுதி முடிக்கின்றார்களோ அவர்களுக்கு இந்த மேலாளர் பதவி கிடைக்கும் என்று சொல்லி மணியடித்தார்கள். அனைவரும் மிகவும் பரபரப்பாக அனைத்து கேள்விகளுக்கும் பதில் எழுத ஆரம்பித்தார்கள். ஆனால் ஒரே ஒருவர் மட்டும் 3வது நிமிடத்தில் அந்த கேள்வித்தாளை மடித்து தேர்வை நடத்தியவர்களிடம் கொடுத்து விட்டார். அவர் மிகவும் சரியாக செயல்பட்டதால் அந்த தேர்வில் அவரே வெற்றி பெற்றார் என்று அறிவித்து அவரையே அப்போதே மேலாளராக அறிவித்தார்கள். தேர்வு எழுதிய அனைவரும் அவரை மிகவும் ஆச்சரியமாக பார்த்தார்கள். அதப்படி 3 நிமிடத்துக்குள் அவர் அனைத்து கேள்விகளுக்கும் பதில் எழுதி வெற்றி பெற்றார் என்று குழம்பி போய் நின்றார்கள். அப்போது தேர்வை நடத்தியவர் அதற்கான பதிலை சொன்னார். உங்களுக்கு தரப்பட்ட கேள்வித்தாளின் 50வது கேள்வி அனைத்து கேள்விகளுக்கும் பதில் தர வேண்டாம். படித்து முடித்தவுடன் கேள்வித்தாளை திருப்பி தந்துவிடுங்கள் என்று எழுதப்பட்டிருந்தது. அதன்படி இவர் அனைத்து கேள்விகளையும் படித்தார். உடனே அதை திருப்பி தந்துவிட்டார். அவரது விவேகத்திற்கும் சமயோஜிதமான யோசனைக்கும் எதையும் ஆராய்ந்து புத்திசாலித்தனத்தோடு அணுகும் திறமைக்காக அவர் இந்த மேலாளர் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் என்று சொன்னார். இதுதான் மாற்றி யோசிக்கும் திறன். யோசி, மாற்றி யோசி, புதிதாக யோசி என்ற மாற்று வழி சிந்தனையே இன்றைய தேவை. அதைத்தான் தனி மனித வாழ்வுக்கும் சமூக முன்னேற்றத்திற்கும் தேவை. அதை ஊக்கப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்துடன் தான் ஜூலை 10 அகில உலக மாற்று சக்தி தேடும் சுதந்திர நாள் கொண்டாடப்படுகிறது. அவ்வாறு சிந்தித்ததன் விளைவாகத்தான் எழுத்து வடிவில் வந்த ஞான ஒலி பத்திரிகையை பற்றி யோசித்த போதுதான் நமது பத்திரிகையின் பெயரே ஞான ஒலி. அது ஏன் ஒலி வடிவமாக ஆடியோ மேகசினாக வாசகர்களுக்கு கொடுக்கக்கூடாது என்று யோசித்து பல கடுமையான உழைப்பின் மத்தியில் இதை வெளிக்கொணர்கிறோம். நவீனமாகிக் கொண்டே இருக்கும் எதுவும், அது எழுத்தாகட்டும், உடை, உணவு, கலைகள் அனைத்துமே களத்தில் நிற்கும், உற்சாகத்தை தந்து கொண்டே இருக்கும். அப்போதுதான் வாழ்க்கை சுவாரஸ்யமாக இருக்கும். ஞான ஒலி இணைய ஒலி இதழ் வாசகர்களுக்கு வணக்கம். இன்று நாம் போத்திபாரின் வீட்டில் யோசேப்பு என்ற தலைப்பிலே சிந்திப்போம். தனது சகோதரர்களால் அடிமையாக விற்கப்பட்ட யோசேப்பு எகிப்திற்கு கொண்டு செல்லப்படுகிறார். அவரை பார்வோனின் மெய்க்காப்பாளர் தலைவனும் படைத்தலைவனுமான போத்திபார் என்ற எகிப்தியன் இஸ்மாயேலரிடமிருந்து விலக்கி வாங்கி
தனது வீட்டிற்கு கொண்டு வருகிறார். யோசேப்பு போத்திபாரின் வீட்டில் அடிமையாக வாழ்ந்தபோது ஆண்டவர் யோசேப்புடன் இருந்தார் என விவிலிய ஆசிரியர் பதிவு செய்கிறார். யோசேப்பு கதை முழுவதிலும் ஆண்டவர் அவருடன் இருந்து யோசேப்பை வழிநடத்துகிறார். ஆனால் அதை ஆசிரியர் அவ்வளவாக பதிவு செய்யவில்லை. தொடக்க நூலில் இப்போது நாம் வாசிக்கின்ற 39வது பிரிவில் 6 தடவைகள் ஆண்டவர் பற்றிய குறிப்புகள் வருகின்றன. இதை விடுத்து தொடக்க நூல் 49 இறைச்சொற்றொடர் 18 மட்டுமே ஆண்டவர் குறிப்பிடப்படுகிறார். ஆனால் கடவுள் என்ற சொல் யோசேப்பு கதையில் பல இடங்களில் வருகிறது. போத்திபாரிடம் அடிமையாக வாழ்ந்த காலத்தில் ஆண்டவர் அவரோடு இருந்ததால் அவர் தொட்ட காரியங்கள் அனைத்தும் துலங்கியது. இதை போத்திபாரும் கவனிக்கிறார். தனது தலைவனின் பார்வையில் யோசேப்பிற்கு தயை கிடக்கிறது. யோசேப்பை தன் சிறப்பு பணியாளராகவும் வீட்டின் மேலாளராகவும் போத்திபார் நியமிக்கிறார். தனக்கிருந்த அனைத்தையும் யோசேப்பின் பொறுப்பில் ஒப்படைக்கிறார். யோசேப்பும் தனது பொறுப்பை உணர்ந்து செயல்படுகிறார். இதனால் போத்திபாரும் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்படுகிறார். போத்திபாரின் வீடு ஆசீர்வதிக்கப்படுகிறது. அவருடைய வயல்வெளிகள் மிகுந்த விளைச்சலை கொடுக்கின்றன. எல்லாவிதத்திலும் போத்திபாரும் அவருடைய குடும்பமும் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கிறது. யோசேப்பின் பொறுப்பில் தனக்கிருந்த அனைத்தையும் ஒப்படைத்தபின் தான் உண்ணும் உணவை தவிர வேறு எதை பற்றியும் அவன் விசாரிக்கவில்லை என்ற சொற்கள் போத்திபார் யோசேப்பின் மீது கொண்டிருந்த நம்பிக்கையை வெளிப்படுத்துவதாக உள்ளது. வாழ்க்கை மகிழ்ச்சியானதாக சென்று கொண்டிருக்கும் போது பிரச்சினை ஒரு பெண் வடிவில் வருகிறது. யோசேப்பு நல்ல உடற்கட்டும் அழகிய தோற்றமும் கொண்டவராக இருந்தது பிரச்சனையை இன்னும் அதிகரிக்கச் செய்கிறது. யோசேப்பின் தலைவனான போத்திபாரின் மனைவி யோசேப்பின் மீது மையல் கொள்கிறாள். யோசேப்பை தனது இச்சைகளுக்கு பணிய வைக்க விரும்புகிறாள். யோசேப்புடன் உடல் உறவு கொள்வது அவளது நோக்கமாக இருக்கிறது. பல நாட்களாக யோசேப்பின் மீது மோகம் கொண்டிருந்த அவள் ஒரு நாள் யோசேப்பிடம் என்னோடு படு என வெளிப்படையாக கேட்கிறாள். போத்திபாரின் மனைவி யோசேப்புடன் உரையாடுவதை பார்க்கும்போது அவள் ஒரு அடிமையிடம் பேசுவதைப் போலவே யோசேப்புடன் பேசுகிறாள். யோசேப்பு அவளுடைய விருப்பத்திற்கு இணங்கவில்லை. தனது தலைவருக்கு எதிராகவும் கடவுளுக்கு எதிராகவும் பாவம் செய்ய அவர் விரும்பவில்லை. போத்திபாரின் மனைவியுடன் அவர் கூறுகின்ற வார்த்தைகள் இதை உறுதிப்படுத்துகின்றன. என் தலைவர் எல்லாவற்றையும் என் பொறுப்பில் ஒப்படைத்து விட்டார். வீட்டிலுள்ள எதை பற்றியும் அவர் விசாரிப்பது கூட இல்லை. இந்த வீட்டில் என்னை விட அதிகாரம் பெற்றவர் ஒருவரும் இல்லை. நீங்கள் அவருடைய மனைவியாயிருப்பதால் உங்களை தவிர வேறு எதையும் அவர் என்னிடம் ஒப்படைக்காமல் இருக்கவில்லை. இந்த மாபெரும் தீச்செயலை செய்து கடவுளுக்கு எதிராக பாவம் செய்யலாமா? தொடக்க நூல் பிரிவு 39 இறைச்சொற்றொடர்கள் 8-9 என வினவுகிறார். போத்திபாரின் மனைவியும் யோசேப்பை வெறுமனே விட விரும்பவில்லை. மீண்டும் மீண்டும் அவரை தொந்தரவு செய்கிறாள். நாள்தோறும் அவரை வற்புறுத்துகிறாள். யோசேப்பு தனது நிலையில் உறுதியுடன் இருக்கின்றார். அவளுடைய வற்புறுத்தலுக்கு அவர் சிறிதும் அசையவில்லை. நாட்கள் நகர்கின்றன. ஒரு நாள் யோசேப்பு தன் வேலையை முன்னிட்டு வீட்டிற்குள் செல்ல வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. போத்திபாரின் மனைவி இந்த வாய்ப்பை பயன்படுத்தி யோசேப்பை மயக்க முயல்கிறாள். வீட்டில் யாரும் இல்லாத சூழ்நிலையை தனது முகத்தை தணிப்பதற்காக பயன்படுத்த நினைக்கிறாள். யோசேப்பிடம் தன்னுடன் படுக்க தூண்டுகிறாள். யோசேப்பு அவளை தவிர்க்க விரும்புகிறார். வீட்டை விட்டு வேகமாக வெளியே செல்ல முயற்சிக்கிறார். அப்போது யோசேப்பின் மேலாடையை அவள் பற்றி இழுக்கிறாள். யோசேப்பு தனது மேலாடையை விட்டுவிட்டு வெளியே தப்பி ஓடுகிறார். போத்திபாரின் மனைவி தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக யோசேப்பு அவளிடம் தவறாக நடந்து கொள்ள முயற்சித்ததாக சத்தமிட்டு தன் வீட்டில் உள்ள ஆட்களை கூட்டுகிறாள். அவர்களிடம் யோசேப்பு தன்னுடன் படுப்பதற்காக அங்கு வந்ததாகவும் அவள் கூச்சலிட்டதால் தனது மேலாடையை விட்டுவிட்டு ஓடிவிட்டதாகவும் கூறுகிறாள். மேலும் அவளுடைய கணவன் வீட்டிற்கு திரும்பி வந்தபோது யோசேப்பின் மீது அவள் குற்றஞ்சாட்டுகிறாள். நீர் நம்மிடம் அழைத்து வந்துள்ள எபிரேய அடிமை என்னோடு சரசம் பண்ணும்படி என்னிடம் வந்தான். அப்போது நான் கூச்சலிட்டு கத்தியதும் அவன் தன் மேலாடையை என் அருகே போட்டுவிட்டு வெளியே ஓடிப்போய்விட்டான் என கூறுகிறாள். கூச்சலிடுவது குற்றம் நடக்காமல் இருப்பதற்கு செய்யப்படும் ஒரு யுக்தி. ஆனால் இங்கே தனது குற்றத்தை மறைப்பதற்காக அவள் பின்பற்றுகின்ற யுக்தியாக உள்ளது. யோசேப்பு தவறவிட்ட மேலாடையும் அவள் போட்ட கூச்சலும்
யோசேப்பு குற்றவாளி என்பதற்கு ஆதாரங்களாக அவள் பயன்படுத்துகிறாள். யோசேப்பின் மேலாடை மீண்டும் ஒருமுறை யோசேப்பின் பிரச்சனைகளுக்கு காரணமாகிறது. தனது தந்தையான யாக்கோபு அவர் மீது வைத்திருந்த அன்பால் அவருக்கு கொடுத்த அங்கி அவருடைய சகோதரர்களின் வெறுப்பை அவருக்கு சம்பாதித்தது. அதன் விளைவாகத்தான் அவர் இஸ்மையலர்களிடம் விற்கப்பட்டு எகிப்திற்கு வருகிறார். எகிப்தில் போத்திபாரால் விலைக்கு வாங்கப்பட்டு அடிமையாகிறார். யோசேப்பு இறந்ததாக அவரது தந்தையிடம் கூறுவதற்கு ஒரு அடையாளமாகவும் அந்த அங்கி பயன்படுத்தப்படுகிறது. இப்போது யோசேப்பின் மேலாடை போத்திபாரின் மனைவியால் அவருக்கு எதிராக பயன்படுத்தப்படுகிறது. இரண்டு இடங்களிலும் குற்றமற்ற யோசேப்பு துன்புறுத்தல்களுக்கு ஆளாகிறார். இதற்கு முந்தைய பிரிவில் தாமார் தனது மாமனாரான யூதாவிடமிருந்து அவரது முத்திரை மோதிரத்தையும் இடைவாரையும் கைக்கோலையும் கேட்டு வாங்குகிறாள். ஆனால் அவற்றை முக்கியமான ஒரு நோக்கத்திற்காக பயன்படுத்துகிறாள். யூதா அவற்றை தான் கொடுக்க வேண்டிய ஆட்டுக்குட்டியை கொடுப்பது வரை ஒரு பணயமாக கொடுத்து வைக்கிறார். தாமார் அவற்றை தன்னை காப்பாற்றிக் கொள்ளவும் தனக்கு பிறக்க இருக்கின்ற குழந்தைகளுக்கு தகப்பன் யார் என்று வெளிப்படுத்தவும் பயன்படுத்துகிறாள். போத்திபாரின் மனைவி அதற்கு மாறாக வன்மத்துடன் செயல்படுகின்றாள். தனது தவறை மறைப்பதற்காக குற்றமற்ற யோசேப்பின் மீது பழி சுமத்துகின்றாள். போத்திபார் யோசேப்பை சிறையில் அடைக்கிறான். இங்கே நாம் ஒன்றை கவனிக்க வேண்டும். போத்திபார் யோசேப்பிற்கு கொலை தண்டனை விதித்து அவரை கொண்டிருக்கலாம். ஆனால் அவன் அதை செய்யவில்லை. மாறாக அவரை சிறையில் அடைக்கிறார். அதுவும் யோசேப்பை அரச கைதிகள் காவலில் வைக்கப்பட்டிருந்த சிறைச்சாலையில் அடைத்து வைக்கிறார். அரச கைதிகள் என அழைக்கப்படுகிறவர்கள் அரசுக்கு எதிராக குற்றங்களை செய்தவர்கள். அவர்கள் ஏனைய கைதிகளைப் போல மிகவும் மோசமாக நடத்தப்படுவதில்லை. யோசேப்பு ஏன் அந்த சிறையில் அடைத்து வைக்கப்பட வேண்டும் என்ற கேள்வி எழுகிறது. ஒருவேளை போத்திபார் யோசேப்பு குற்றமற்றவர் என நினைத்தாரா என எண்ணத் தோன்றுகிறது. உண்மை எதுவாக இருந்தாலும் யோசேப்பின் சிறைவாசம் தொடங்குகிறது. சிறையில் இருக்கும் போதும் அவர் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராக இருக்கிறார். ஆண்டவர் யோசேப்புடன் இருந்து அவர் மீது பேரன்பு காட்டி சிறை மேலாளன் பார்வையில் அவருக்கு தயை கிடைக்கும்படி செய்தார் என வாசிக்கிறோம். போத்திபார் அவரை அடிமையாக வாங்கி அவருடைய வீட்டிற்கு அழைத்து வந்த போதும் இதுவே நடக்கிறது. ஆண்டவர் அவருடன் இருந்ததால் போத்திபாரின் வீட்டில் அவர் தொட்டது அனைத்தும் துலங்குகிறது. போத்திபாரின் நம்பிக்கைக்குரியவனாக மாறுகிறார். போத்திபாரின் குடும்பத்தை நிலபலன்களை நிர்வகிக்கும் பொறுப்பை பெற்று உயர்கிறார். சிறையிலும் இதுவே நடக்கிறது. சில நாட்களிலேயே சிறை மேலாளரின் நன்மதிப்பை பெறுகிறார். எனவே சிறை மேலாளர் சிறையிலிருந்த கைதிகள் அனைவரையும் அங்கு செய்யப்பட்ட வேலைகள் அனைத்தையும் யோசேப்பின் பொறுப்பில் ஒப்படைக்கிறார். அவர் பொறுப்பில் விடப்பட்ட எதை பற்றியும் சிறை மேலாளன் விசாரிக்கவில்லை. ஏனெனில் ஆண்டவர் யோசேப்புடன் இருந்தார், அவர் செய்த யாவற்றிலும் வெற்றி அளித்தார் என ஆசிரியர் பதிவு செய்கிறார். போத்திபாரின் வீட்டில் யோசேப்பிற்கு நடக்கும் நிகழ்வுகள் ஒரு பெண் தனது விருப்பத்திற்கு உடன்பட மறுக்கும் ஒரு ஆண் மீது குற்றஞ்சாட்டுவதை மையமாக கொண்டுள்ளது. இத்தகைய கதைகள் பல நாட்டு இலக்கியங்களில் காண கிடைக்கின்றன. போத்திபாரின் மனைவியும் யோசேப்பும் கதை போல எகிப்திய நாடோடி கதை ஒன்று உண்டு. அந்த கதை இரண்டு சகோதரர்களின் கதை என அழைக்கப்படுகிறது. இந்த இரண்டு கதைகளுக்கும் பல ஒற்றுமைகள் உள்ளன. கதவிகளின் முடிவுகள் மட்டுமே வித்தியாசமாக உள்ளன. இரண்டு கதைகளுக்கும் தொடர்புகள் இருக்க முடியும் என்பதை உறுதியாக கூற முடியாது. இரண்டு கதைகளும் நாடோடி கதைகள், இலக்கிய வகையைச் சார்ந்தவை. யோசேப்பின் வாழ்வில் நடப்பதாக கூறப்படும் இந்த நிகழ்வுகளில் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய படிப்பினை ஒன்று உள்ளது. ஆண்டவரின் துணை ஒருவருக்கு இருக்கும்போது 1000 அல்லல்கள் தடைகள் வந்தாலும் அவரை ஒன்று செய்ய முடியாது. யோசேப்பின் சகோதரர்கள் அவர் மீது கொண்ட பொறாமையாலும் வெறுப்பாலும் அவரை கொலை செய்ய திட்டமிடுகின்றனர். ஆண்டவர் அவரை அவர்களிடமிருந்து காப்பாற்றுகிறார். அதன்பின் அவரை மிதியானியர்களுக்கு அடிமையாக விற்கின்றனர். அடிமையாக வாழ்ந்து இறந்துடுவான் என அவர்கள் எண்ணியிருக்கலாம். ஆண்டவரின் அருள்கரம் அங்கேயும் அவருக்கு உதவி புரிகிறது. அடிமையாக வாங்கியவனே அவரை தனது வீட்டில் உள்ள அனைத்திற்கும் அதிகாரியாக நியமிக்கிறார். தனது விருப்பத்திற்கு இணங்க மறுத்த யோசேப்பை போத்திபாரின் மனைவி அபாண்டமாக பழி சுமத்தி அவர் சிறையில் அடைக்கப்பட்ட போதும் ஆண்டவரின் அன்பு அவரை மேன்மைப்படுத்துகிறது. சிறை மேலாளர் அவர் மீது நம்பிக்கை வைத்து சிறை கைதிகளை கண்காணிப்பவராக சிறையில் செய்யப்படும் அனைத்திற்கும் பொறுப்பாளராக நியமிக்கிறார். கடவுளின் அருட்பார்வை ஒருவருக்கு கிடைக்கும்போது அவர் எல்லா சூழ்நிலைகளிலும் ஆசீர்வதிக்கப்பட்டவராகவே இருப்பார்
என்பதற்கு யோசேப்பின் வாழ்க்கை ஆதாரமாக உள்ளது. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஆண்டின் பொதுக்காலம் பதினைந்தாம் ஞாயிறு. அடுத்திருப்பவர் யார் என அறிய வருவதே நிலைவாழ்வு. முதல் வாசகம் இணைச்சட்டம் முப்பதாம் அதிகாரம் 10-14. இரண்டாம் வாசகம் கொலோசியர் முதல் அதிகாரம் 15-20. லூக்கா நற்செய்தி 10 25-37 முடிய. அக்காலத்தில் திருச்சட்ட அறிஞர் ஒருவர் எழுந்து இயேசுவை சோதிக்கும் நோக்குடன், போதகரே, நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு இயேசு, திருச்சட்ட நூலில் என்ன எழுதியிருக்கிறது, அதில் நீர் என்ன வாசிக்கிறீர் என்று அவரிடம் கேட்டார். அவர் மறுமொழியாக, உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு மனதோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூறுவாயாக, உன்மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்து இருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியுள்ளது என்றார். இயேசு, சரியாய் சொன்னீர், அப்படியே செய்யும், அப்பொழுது வாழ்வீர் என்றார். அவர் தம்மை நேர்மையாளர் என காட்ட விரும்பி எனக்கு அடுத்திருப்பவர் யார் என்று இயேசுவிடம் கேட்டார். அதற்கு அவர் மறுமொழியாக கூறிய ஓமை, ஒருவர் எருசலேமிலிருந்து எரிக்கோவுக்கு போகும்போது கள்வர் கையில் அகப்பட்டார். அவருடைய ஆடைகளை அவர்கள் உரித்து கொண்டு அவரை அடித்து குற்றுயிராய் விட்டு போனார்கள். குரு ஒருவர் தற்செயலாக அவ்வழியே வந்தார். அவர் அவரை கண்டதும் மறுபக்கம் விலகிச் சென்றார். அவ்வாறே லேவியர் ஒருவரும் அவ்விடத்துக்கு வந்து அவரை கண்டதும் மறுபக்கமாக விலகிச் சென்றார். ஆனால் அவ்வழியே பயணம் செய்து கொண்டிருந்த சமாரியர் ஒருவர் அருகில் வந்து அவரை கண்டபோது அவர் மீது பரிவு கொண்டார். அவர் அவரை அணுகி காயங்களில் திராட்சை மதுவையும் எண்ணெயையும் வார்த்து அவற்றை கட்டி தாம் பயணம் செய்த விலங்கின் மீது ஏற்றி ஒரு சாவடிக்கு கொண்டு போய் அவரை கவனித்து கொண்டார். மறுநாள் 2 denarii எடுத்து சாவடி பொறுப்பாளரிடம் கொடுத்து, இவரை கவனித்து கொள்ளும், இதற்கு மேல் செலவானால் நான் திரும்பி வரும்போது உனக்கு தருவேன் என்றார். கள்வர் கையில் அகப்பட்டவருக்கு இம்மூவருள் எவர் அடுத்திருப்பவர் என உமக்கு தோன்றுகின்றது என்று இயேசு கேட்டார். அதற்கு திருச்சட்ட அறிஞர், அவருக்கு இரக்கம் காட்டியவரே என்றார். இயேசு, நீரும் போய் அப்படியே செய்யும் என்று கூறினார். கிறிஸ்து இன்று நமக்கு விளங்கும் நற்செய்தி, கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவிலே எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் வாழும் இந்த உலகமோ அடுத்தவரை பற்றி அக்கறை கரிசனைப்படாத உலகம். இப்படிப்பட்ட உலகிலே வாழும் நாம் எப்படிப்பட்டவர்கள் என ஆய்ந்து அறிய அடுத்தவர் மீது அன்னை மரியா, அன்னை தெரேசா போல வாழ அழைக்கும் நற்செய்தியை ஆண்டின் பொதுக்காலம் 15 ஞாயிறு என்று
நாம் உள்வாங்கினோம். சிந்திக்க, வாழ்வை சீர்தூக்கி பார்க்க இறைவனின் குரலுக்கு இன்று நாம் முன் வருவதற்காக அவரிலே ஒன்றாய் இணைந்து இந்த ஆலயத்திலே நாம் கூடி வந்திருக்கிறோம். அன்புக்குரிய இறை சமூகமே, யூதர்களை பொறுத்தமட்டில் தன் அயலான் தனக்கு அடுத்திருப்பவன், அதாவது மற்றொரு யூதன்தான் என்பதை குழந்தைகளாக இருக்கும்போதே அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பது யூத மரபு. யூதனன்றி வேறு எவரையும் அன்பு செய்யக்கூடாது, வேறு எவர் மீதும் இரக்கம் காட்டக்கூடாது. ஆள் மனதிலே யூதர்களிடையே புகுத்தப்பட்ட இந்த பழைய பாடத்திற்கு இன்றைய நற்செய்தியின் வழியாக புதிய பாடத்தை இயேசு புகட்ட முன் வருகிறார். இந்த நல்ல சமாரியன் வழியாக அதை கற்றுத்தருகிறார். எவன் ஒருவன் ஆண்டவரின் விருப்பத்தை நிறைவேற்றுகிறானோ, ஆண்டவரின் வார்த்தைக்கு உரு கொடுப்பவனாக இருக்கிறானோ, அவனே அயலான் என்று விளக்கம் தருகிறார் இயேசு இங்கு. அன்பானவர்களே, நல்ல சமாரியன் ஓமை வழியாக ஆண்டவர் இயேசு இந்த இடத்திலே பிறரன்பு என்றால் என்ன என்பதை சுட்டிக்காட்டி, நமது இதயத்திலே நம் திருமுழுக்கு நாளிலே ஆண்டவருடைய ஆவியால் எழுதப்பட்ட அன்பு கட்டளையை முதல் வாசகம் மூலமாக வாழ்வாக்குவதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம். உண்மையான அன்பை ஒரு நாணயத்திற்கு ஒப்பிடலாம். அதற்கு இரண்டு பக்கங்கள் உண்டு. ஒரு பக்கம் தன்னை மறத்தல், மற்றொரு பக்கம் மற்றவரை நினைத்தல். அந்த சமாரியன் தன்னை மறந்தான், தன் வியாபாரத்தை மறந்தான், தன் சுகத்தை மறந்தான், அனைத்தையும் மறந்து அடிபட்டு கிடந்தவரின் பரிதாப நிலையை நினைத்தான். அவனுடைய தேவையை மட்டுமே நினைத்து, அவனின் உயிரை நினைத்து அவனுக்கு உதவி செய்தான். ஆம், அன்பானவர்களே, நாம் நம் பிறரை அன்பு செய்யவிடாது நம்மை தடுப்பது நம்முடைய சுயநலமாகும். சுயநலம் களையப்பட்டால்தான் நாம் பிறரை பற்றிய கரிசனை கவலை கொள்ள முடியும். இவ்வாறு சுயநலமற்றவர்களாய் பிறர் நலம் கொண்டு அயலாரில் ஆண்டவரை காணவும், பணிவிடையை அவர்களுக்கு செய்யவும் அன்னை தெரேசா, புனித டேமியன், புனித மேக்ஸிமிலியன் கோல்பே இவர்களாக நாம் வாழ அழைப்பு கொடுப்பதே இன்றைய நல்ல சமாரியன் நற்செய்தி ஓமை என்றால் அது மிக இல்லை. இந்த சுயநல வலையிலிருந்து நாம் நம்மை விடுவித்து கொள்ள தூய பவுலடிகள் இன்றைய இரண்டாம் வாசகத்தின் மூலமாக வழி சொல்லி தருகிறார். நம் உடலின், அதாவது திரு அவையின் தலையாக உள்ளவர் நம் ஆண்டவர் இயேசு. அவர் நம்முடைய தலை என்றால் அவர் சொல்லுவது போல நாம் நடப்பதே முறை என்று சொல்லுகிறார். நம் ஆண்டவர் இயேசுவும் யோவான் நற்செய்தி 14:23 என் மீது அன்பு கொண்டிருப்பவர் நான் சொல்லுவதை கடைப்பிடிப்பார் என்கிறார். ஆம், அன்பானவர்களே, எரிக்கோவிலிருந்து எருசலேம் வழியே பயணித்த அந்த மனிதன், குற்றுயிராய் கிடந்த மனிதன் தேவையில் இருக்கிறான்.
அவ்வழியே சென்ற குரு லேவியர் இருவருமே கண்டும் காணாமல் மறுபக்கம் சென்று விட்டார்கள். ஆனால் அவ்வழியாக வியாபாரத்தின் நிமித்தமாய் தன்னுடைய விலங்கின் மேல் பயணம் செய்த வியாபாரி இங்கே இரக்கம் காட்டுவதை, அவனை தொட்டு தூக்குவதை, கட்டுப்போட்டு விலங்கின் மேல் ஏற்றி சத்திரக்காரனிடம் கண்காணிக்க காசு கொடுத்து திரும்பி வருகையிலே பணம் கொடுத்து அழைத்து செல்கிறேன் என பரிவு காட்டியவன்தான் அந்த சமாரியன். இயேசு இந்த சமாரியனின் ஓமையிலே இந்த சமாரியனை புகுத்தி மக்களின் மனதிலிருந்த வேற்றுமை உணர்வை களைந்தெறிய முன்வருகிறார். இங்கே யூத சமுதாயத்தாலே புறந்தள்ளப்பட்ட கலப்பின யூதர்கள் இவர்கள்தான் அந்த சமாரியர்கள். இன்றைய நற்செய்தியில் வருகிற அந்த சமாரியனின் இரக்கத்தை, அன்பு செயலை, பரிவை, பாசத்தை படம் பிடித்து பார்க்க வைக்கிறார் நம் ஆண்டவர் இயேசு. அன்பான இறை சமூகமே, நிலை வாழ்வு என்பது ஆண்டவரை, அயலானை, தேவையில் உள்ள அடுத்தவரை அன்பு செய்வதாகும். நிலை வாழ்வு என்பது வெறும் கட்டளையை கடைப்பிடிப்பது மட்டுமல்ல, இரக்கம் என்பது கணக்கு பார்க்கும் இதயமும் அல்ல. இரக்கம் பரிவு என்பது தேவைகளை மட்டுமே தேடி பார்த்து உதவுவதாகும். ஆம், நம் வாழ்விலே அந்த குரு, அந்த லேவி போல மறுபக்கம் மாறி செல்லாது தேவையில் இருப்போரை தேடி சென்று அவருக்கு முன் சென்று இரக்க செயல்கள் செய்து உயிரை காத்த சமாரியனாக நாம் எப்போது மாறப்போகிறோம்? குருவும் லேவியும் ஆண்டவரை, அதாவது அயலாரை, வாயிலும் இதயத்திலும் தாங்கினார்கள். கரத்தாலே தாங்கிட முன் வரவில்லை அவர்கள். ஆனால் நல்ல சமாரியன் கரம் நீட்டி உதவி வாயிலும் இதயத்திலும் அந்த குற்றுயிராய் கிடந்த மனிதனை, தேவையிலிருந்து அந்த யூதனை தொட்டு துயரத்தை போக்கியது போல நாமும் நடக்க நம்மை ஆண்டவர் அடுத்தவரை அன்பு செய்ய நம் இதயம், வாய், கைகளை கட்டாயம் பயன்படுத்திட அருள் தர வேண்டி நம் ஜபத்தால் இறைவனோடு இணைந்து நம்முடைய பிறர் அன்பை இப்பொழுது வெளிப்படுத்துவோம். அன்பான ஆண்டவரே, உன்னருகில் நான் என என்னிடம் சொல்லுகிறவரே, தேவையில் இருப்போரை தேடிச் செல்ல அழைப்பவரே, உமக்கு அருகிலே நான் என சொல்லி நிலை வாழ்வை காண வாயில் தொடங்கும் என் பயணம் கைகளிலே முடிய என்னை தொட்டு ஆசீர்வதியும், தொடரட்டும் என் நிலை வாழ்வு பயணம், தொடரட்டும் என் பிறரன்பு பணி. அதனால் நானும் நல்ல சமாரியனாய் இந்த உலகிலே தேவையில் உள்ளோரை தேடி சென்று பணியாற்றும் பண்பாளனாய் உமது அன்பு பிள்ளையாய் வாழ என்னையும் ஆசீர்வதியும். ஆமேன், ஆமேன், ஆமேன். புது காலத்தின் 15 ஞாயிறு, முதல் வாசகம், இணைச்சட்டம் நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 30,
இறை திருவசனங்கள் 10-14 முடிய. இரண்டாம் வாசகம் கொலோசையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1 இறை திருவசனங்கள் 15-20 முடிய. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 10 இறை திருவசனங்கள் 25-37 முடிய. நாள் 10/7/2022 திருப்பலி முன்னுரை. கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு செவிசாய்த்து அவர் தம் கட்டளைகளையும் நியமங்களையும் கடைபிடித்து அடுத்திருப்போரை அன்பு செய்து வாழ வரம் வேண்டி வருகை தந்துள்ள அன்பு இறை மக்களே, உங்கள் அனைவரையும் பொதுக்காலத்தின் 15 ஞாயிறு வழிபாட்டிற்கு அன்புடன் வரவேற்கிறேன். திருடர்களிடமிருந்த சுரண்டல் மனநிலை, குருவிடமிருந்த கண்டும் காணா மனநிலை, லேவியரிடமிருந்த பொறுப்பற்ற மனநிலை ஆகியவற்றை விட்டுவிட்டு நல்ல சமாரிடமிருந்த தியாக மனநிலையை பெற்று வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். நமக்கு அடுத்திருப்போரை முழு இதயத்தோடும் முழு ஆற்றலோடும் அன்பு செய்து வாழ வேண்டும் என்பதே இன்றைய வழிபாட்டின் மைய கருத்தாக உள்ளது. மனித வாழ்வில் இறையன்பும் பிறரன்பும் இரு கண்களாக கருதப்படுகிறது. அத்தகைய இரட்டை அன்பை பற்றியும் வாழ்க்கை என்பது சட்டத்திலும் சம்பிரதாயத்திலும் இல்லை, மாறாக அது வாழுகின்ற முறையிலே இருக்கின்றது என்பது பற்றியும் இன்றைய வாசகங்கள் எடுத்து கூறுகின்றன. நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ளவும் நல்ல சமாரியர்களாக வாழவும் சக மனிதர்களின் தேவைகளை உணர்வதும் உணர்ந்து அவர்களது துன்பத்தை போக்குவதும் நம் ஒவ்வொருவரின் கடமை என்பதை இன்றைய வழிபாடு நமக்கு உணர்த்துகிறது. நாம் நமக்கு அடுத்து இருப்பவர் மீது அன்பும் அக்கறையும் தேவையில் உள்ளவர்களுக்கு இறங்கும் மனமும் கொண்டு வாழ வரம் வேண்டி இத்திருப்பலியில் இணைவோம். முதல் வாசகம் இணைச்சட்டம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 30 இறை திருவசனங்கள் 10-14 முடிய. முதல் வாசக முன்னுரை பாபிலோனிலிருந்து திரும்பி வந்த மக்களிடம் மோசே ஆற்றும் திருவுரையே இன்றைய முதல் வாசகமாக அருளப்பட்டுள்ளது. கடவுள் நமக்கு கொடுத்துள்ள கட்டளைகள் நமக்கு எட்டாத தொலைவில் இல்லை. அவை நமது உள்ளத்தில் நமது சிந்தையில் உள்ளது. மனசாட்சிப்படி வாழ்ந்து கடவுளிடம் திரும்பி வாருங்கள் என அழைக்கும் இவ்வாசகத்திற்கு கவனமுடன் செவிமடுப்போம். இரண்டாம் வாசகம் கொலோசையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1 இறை திருவசனங்கள் 15-20 முடிய. இரண்டாம் வாசக முன்னுரை கிறிஸ்துவின் முதன்மை தன்மையையும் சுயநலத்திலிருந்து விடுதலையடைய ஓர் அழகான வழியையும் இன்றைய இரண்டாம் வாசகத்தின் வழியே புனித பவுலடியார் விளக்குகிறார். கிறிஸ்துவை விண்ணுக்கும் மண்ணுக்கும் வேந்தனாக தனக்கு உவமை இல்லாத தனி மனிதனாக இயேசுவின் மாண்பு பற்றி காவியம் பாடும் இவ்வாசகத்தை கவனமுடன் கேட்போம். மன்றாட்டுக்கள் திரு அவை என்ற உடலுக்கு தலையும் தொடக்கமுமான அன்பு இறைவா, உம் திரு அவையை வழிநடத்தும் எம் திருத்தந்தை, ஆயர்கள் அருட்பணியாளர்கள் அனைவரும் உள்ளத்தில் நிறை அன்பும் இதயத்தில் இரக்கமும் உள்ளவர்களாய் வாழ வரமருளும். அவர்கள் தங்கள் பணி வாழ்வில் வரும் துன்பத்தில் உம்மை மகிமைப்படுத்தவும் அத்துன்பத்தை தாங்கிக் கொள்ளவும் தூய ஆவியின் வல்லமையை தந்துள்ள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அனைத்துக்கும் முக்கியவரான அன்பு இறைவா, நாங்கள் ஒவ்வொருவரும் நல்ல சமாரியனை போன்று எங்களோடு வாழும் சக மனிதர்களை அன்பு செய்யவும் அவர்களது தேவைகளை அறிந்து உணர்ந்து நிறைவேற்றவும் அதன் வழியாக நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ளவும் வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அனைத்தையும் படைத்து பாதுகாத்து வரும் அன்பு இறைவா, எங்கள் தாய் திருநாட்டில் மதச் சிறுபான்மையினருக்கு ஏற்பட்டிருக்கும் ஆபத்தும் பாதுகாப்பின்மையும் முற்றாக ஒழியவும் எம் மண்ணில் மத நல்லிணக்கம் மலர்ந்து மனம் வீசவும் சமத்துவ எண்ணமும் சரிநிகர் மனப்பான்மையும் மேலோங்கி எமது நாடு அமைதி பூங்காவாக திகழவும் அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். உலகில் உள்ள அனைத்தையும் கிறிஸ்து வழியாக தம்மோடு ஒப்புரவாக்கி அன்பு இறைவா, முதுமை பலவீனம் நோய்கள் இல்லாமை இயலாமை வறுமை பசி
கடன் தொல்லை போன்ற கவலைகளால் பாதிக்கப்பட்டு ஆறுதல் தேடி அலையும் உள்ளங்களுக்கு நீரே ஆறுதல் தாரும். மருத்துவராக, ஆலோசகராக, நல்ல சமாரியனாக இருந்து அனைத்திலிருந்தும் அவர்களை மீட்டு ஆறுதலும் அமைதியும் நிம்மதியும் தந்துள்ள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். திருவிக்கவின் கிறிஸ்துவின் அருள் வேட்டல். பராபரக் கடவுள் வாளி, பரிசுத்த ஆவி வாளி, நிராமய குமரன் வாளி, நிறையருள் அடியார் வாளி, புராதன மொழிகள் வாளி, புண்ணிய சிலுவை வாளி, விராவிய குருதி வாளி, வியன் சபை வாளி வாளி, விண்ணுலகிற்கும் மண்ணுலகிற்கும் தலைவராகிய இறைவன் வாழ்க, தூய ஆவியானவராகிய இறைவன் வாழ்க, நிலையான தன்மையுடைய இறை மைந்தன் வாழ்க, அளவில்லாத இறைவனின் அருளை பெற்ற இறை என்பர்கள் வாழ்க, பழமையான மொழிகள் வாழ்க, மக்கள் மீட்பு பெற நன்மை செய்த இயேசு பெருமான் ஏற்ற சிலுவை வாழ்க, மக்களில் கலந்து குற்றங்களை நீக்கிய இயேசுவின் இரத்தம் வாழ்க, உலகமெங்கும் பரந்துள்ள திருச்சபை என்றும் வாழ்க, பரம் கூட்டல் அபரம் பராபரம், பரம் விண்ணுலகம், அபரம் மண்ணுலகம், விராவிய கலந்த நிராமயம் நிலையான தன்மை, புராதனம் பழமை, புண்ணியம் நன்மை, வியன் பரந்த. வத்திக்கான் செய்திகள். வத்திக்கானில் திருத்தந்தை அவர்கள் நிதி கொள்கைகளில் பல சீர்திருத்தங்களை புகுத்தியுள்ளார். அது குறித்து அவர், தற்போது இடம்பெற்றுள்ள நிதி சீர்திருத்தங்கள் வருங்காலத்தில் வத்திக்கான் நிதியை கையாள்வதில் மேம்பட்ட நெறிமுறைகள் சிறந்து விளங்கும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ஜூலை 4 தேதியன்று ட்விட்டரில் அவர் விடுத்த செய்தியில், இயற்கை பேரிடர்களிலிருந்து மக்களை மீட்க புது வழிமுறைகளை கண்டறியுமாறு அழைப்பு விடுத்துள்ளார். வன்முறையின் அனைத்து வடிவங்களையும் விதிமுறைகளையும் வழிமுறைகளையும் அனைவரும் புறக்கணித்து நன்மை செய்யும் நடைமுறையை அன்றாட வாழ்க்கையாக்க வேண்டும் என்றும், மனிதர்களிடையே அன்பையும் நட்புணர்வையும் வளர்க்க விளையாட்டுப் போட்டிகளை பயன்படுத்த வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார். இந்த வார விவிலிய வாசகங்கள். புதுக்காலத்தின் 15 ஞாயிறு, 10/7/2022 ஞாயிற்றுக்கிழமை. முதல் வாசகம் இசையாஸ் எழுதிய நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 30, இறைவார்த்தைகள் 10 முதல் 14 முடிய. இரண்டாம் வாசகம் கொலேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 1, இறைவார்த்தைகள் 15 முதல் 20 முடிய. நற்செய்தி வாசகம் லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம், அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 25 முதல் 37 முடிய. 11/7/2022 திங்கட்கிழமை. முதல் வாசகம் இசாயா எழுதிய நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 11 முதல் 17 முடிய. நற்செய்தி வாசகம் மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம், அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 34 முதல் 11 மற்றும் 11 அதிகாரம் 1 வசனம். 12/7/2022 செவ்வாய்க்கிழமை. முதல் வாசகம் இசாயா எழுதிய நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 1 முதல் 9 முடிய. நற்செய்தி வாசகம் மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம், அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 20 முதல் 24 முடிய. 13/7/2022 புதன்கிழமை. முதல் வாசகம் இசாயா எழுதிய நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 5 முதல் 7 மற்றும் 13 முதல் 16 முடிய. நற்செய்தி வாசகம் மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம், அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 25 முதல் 27 முடிய. 14/7/2022 வியாழக்கிழமை. முதல் வாசகம் இசாயா எழுதிய நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 26, இறை வார்த்தைகள் 7 முதல் 9 மற்றும் 12 மற்றும் 16 முதல் 19 முடிய. நற்செய்தி வாசகம்
மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் 11 இறை வார்த்தைகள் 28-30 முடிய. 15/7/2022 வெள்ளிக்கிழமை. முதல் வாசகம் இசாயா எழுதிய நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 38 இறை வார்த்தைகள் 1-6 மற்றும் 21-22 நற்செய்தி வாசகம். மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் 12 இறை வார்த்தைகள் 1-8 முடிய. 16/7/2022 சனிக்கிழமை. முதல் வாசகம் மீகா எழுதிய நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 1-5 முடிய. நற்செய்தி வாசகம். மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் 12 இறை வார்த்தைகள் 14-21 முடிய. ஞான ஒலியின் குரல் ஒலி. திருவிவிலியத்திலிருந்து எடுத்தாளப்பட்ட தித்திக்கும் திருக்குறள் அதிகாரம் 15 தலைப்பு பிறனில் விழையாமை. குரல் எண் 141. பிறன் பொருளால் பெற்றொழுகும் பேதமை ஞாலத்து அறம்பொருள் கண்டார்கன் இல். பொருள்: பிறனுடைய உரிமையான மனைவியை விரும்பி நடக்கும் அறியாமை என்பது உலகத்தில் அறமும் பொருளும் ஆராய்ந்து கண்டவரிடம் இல்லை என்கிறார் வள்ளுவர். ஒரு மனிதன் மற்றொருவனுடைய மனைவியோடு படுத்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டால் அப்பெண்ணும் அப்பெண்ணோடு படுத்தவனும் இருவரும் சாவர். இவ்வாறு இஸ்ரேலிலிருந்து தீமையை அகற்று என்று இணைச்சட்ட நூல் 22:22 இறை வசனத்தில் ஆண்டவர் கூறுகிறார். 10 கட்டளைகளில் 9வது கட்டளை பிறர் மனைவி மீது ஆசை கொள்ளாதே என்பதாகும். பிறன் மனைவியை காமுறாதே. பிறர் வீடு, நிலம், அடிமை பெண், மாடு, கழுதை அல்லது பிறருக்கு உரியது எதையும் கவர்ந்திட விரும்பாதே. இணைச்சட்ட நூல் 5வது அதிகாரம் இறைவசனம் 21 என்ற இந்த வார்த்தைகளை ஆண்டவர் மலைமேல் நெருப்பு மேய்க்கும் காரிருள் நடுவிலிருந்து உரத்த குரலில் சபையோர் எல்லாரிடமும் பேசினார். திருவிவிலியத்தில் தொடக்க நூலின்படி யாக்கோபின் 12 மகன்களில் யோசேப்பு 11 மகன். தொடக்க நூல் 37வது அதிகாரம் இறைவசனம் 1-3 வரை வாசித்து பார்க்கலாம். இவர் ராகேலின் முதல் மகன். தந்தை யாக்கோபுக்கு வயது முதிர்ந்த காலத்தில் இவர் பிறந்ததால் தம் மற்ற எல்லா புதல்வர்களிலும் இவரை அதிகம் அன்பு செய்தார். மேலும் யோசேப்பு தவறுகளை சுட்டிக்காட்டும் பண்பினை உடையவராகவும் நேர்மையுள்ளவராகவும் இருந்தார். அவர் தன் சகோதரர் செய்து வந்த தீச்செயலை பற்றி தன் தந்தைக்கு தகவல் கொடுத்தார். இஸ்ரேல் தம் முதிர்ந்த வயதில் தமக்கு யோசேப்பு பிறந்தமையால் அவரை மற்ற எல்லா புதல்வர்களையும் விட அதிகமாக நேசித்து வந்தார். அவருக்கு அழகு வேலைப்பாடுகள் நிறைந்த ஒரு அங்கியை செய்து கொடுத்தார். அவருடைய சகோதரர்கள் தங்கள் தந்தை அவரை எல்லாரிலும் அதிகமாக நேசிக்கிறார் என்று கண்டு அவரை வெறுத்தனர். அவர்களால் அவரோடு பாசத்துடன் பேச இயலவில்லை என்பதை தொடக்க நூல் 37வது அதிகாரம் இறைவசனங்கள் 2-4 வாசிக்கின்றோம். யோசேப்பை இஸ்ரேல் எனப்படும் யாக்கோபு மட்டும் அதிகம் நேசிக்கவில்லை, ஆண்டவர் தான் மிக அதிகமாக நேசித்தார் என்றே சொல்ல வேண்டும். 17 வயது நிரம்பிய இளைஞன் யோசேப்பின் கனவில் வழியாக வருங்காலத்தில் மற்ற எல்லா சகோதரர்களை விடவும் உயர்ந்த நிலையில் இருப்பார் என்பதை கனவின் வழியாக கடவுள் அவருக்கு வெளிப்படுத்தினார். ஆனால் தன் சகோதரர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, இன்னும் அதிகமாக வெறுத்தனர். யோசேப்பு தம் கண்ட ஒரு கனவை தம் சகோதரருக்கு தெரிவித்தார். இதனால் அவர்கள் அவரை மேலும் அதிகமாக வெறுத்தனர். அவர் அவர்களை நோக்கி, நான் கண்ட இந்த கனவை கேளுங்கள்,
நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டும் பொழுது திடீரென எனது அரிக்கட்டு எழுந்து நிற்க, உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கின என்றார். அப்பொழுது அவர் சகோதரர் அவரை நோக்கி, நீ எங்கள் மீது உண்மையிலேயே ஆட்சி செலுத்தப் போகிறாயோ, நீ எங்கள் மீது உண்மையிலேயே அதிகாரம் செலுத்தப் போகிறாயோ என்று கேட்டனர். இவ்வித கனவுகளின் காரணமாகவும் அவருடைய தகவல்களின் காரணமாகவும் அவரை அவர்கள் இன்னும் அதிகமாக வெறுத்தனர். மேலும் அவர் தாம் கண்ட வேறொரு கனவையும் தம் சகோதரர்களுக்கு விவரித்தார். நான் மீண்டும் ஒரு கனவு கண்டேன். அதில் கதிரவனும் நிலவும் 11 விண்மீன்களும் என்னை வணங்க கண்டேன் என்றார். இதை அவர் தம் தந்தைக்கும் சகோதரர்களுக்கும் விவரித்த போது அவர் தந்தை அவரை கண்டித்து, நீ கண்ட கனவின் பொருள் என்ன? நானும் உன் தாயும் உன் சகோதரர்களும் தரை மட்டும் தாழ்ந்து உன்னை வணங்க வேண்டுமா என்று கேட்டார். அதன் பொருட்டும் அவர் சகோதரர் அவர் மீது பொறாமை கொண்டனர். அவர் தந்தையோ இக்காரியத்தை தம் மனதில் கொண்டார். தொடக்க நூல் 37 அதிகாரம் இறைவசனங்கள் 5-11 முடிய. யோசேப்பு கடவுள் தமக்கு வெளிப்படுத்திய கனவினை பற்றி தம் சகோதரர்களிடமும் தந்தையிடமும் எதையும் கூட்டவோ குறைக்கவோ செய்யாமல் உள்ளது உள்ளபடி அப்படியே எடுத்து கூறுகின்றார். ஏனென்றால் பொறாமை, கர்வம் மற்றும் எத்தீமைகளும் யோசேப்பிடம் இல்லாததால் அனைவரிடமும் அன்பாகவும் உண்மையாகவும் இருந்தார். அதனால்தான் தம் தந்தைக்கு கீழ்ப்படிந்து பல கிலோமீட்டர்கள் தள்ளி ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த அண்ணன்மார்களுக்கு உணவை சுமந்து சென்றார். ஆனால் அவர்களும் இரக்கமில்லாமல் எகிப்தியருக்கு அடிமையாக அவரை விற்று போட்டனர். இதை தொடக்க நூல் 37 அதிகாரம் 18-28 வசனங்கள் வரை வாசிக்கிறோம். ஆனால் அவர் சென்ற இடங்களில் எல்லாம், அவர் செய்த வேலைகளில் எல்லாம் கடவுள் அவரோடு கூட இருந்து பன்மடங்கு ஆசீர்வதித்தார். யோசேப்பு எகிப்து நாட்டிற்கு கொண்டு போகப்பட்ட போது பார்வோனின் மெய்க்காப்பாளர் தலைவனும் படைத்தலைவனுமான போர்த்திபர் என்கிற எகிப்தியன் அவரை அவ்விடத்திற்கு கொண்டு வந்து இஸ்மையேலரிடம் விலைக்கு வாங்கினான். ஆண்டவர் யோசேப்புடன் இருந்தார். எனவே அவர் சிறப்புற்றவராக தம் எகிப்திய தலைவனின் இல்லத்தில் வாழ்ந்து வந்தார். ஆண்டவர் அவரோடு இருந்ததையும் அவர் தொட்ட காரியம் அனைத்தையும் ஆண்டவர் துலங்க செய்ததையும் அவன் தலைவன் கண்டான். எனவே அவனுடைய தயை யோசேப்புக்கு கிடைத்தது. அவன் அவரை தன் சிறப்பு பணியாளராகவும் வீட்டின் மேலாளராகவும் நியமித்து தனக்கிருந்த அனைத்தையும் அவர் பொறுப்பில் ஒப்படைத்தான். இவ்வாறு தன் வீட்டையும் தனக்கிருந்த அனைத்தையும் அவர் பொறுப்பில் விட்டதிலிருந்து எகிப்தியனின் வீட்டுக்கு யோசேப்பின் பொருட்டு ஆண்டவர் ஆசி வழங்கினார். வீட்டிலும் வயல்வெளியிலும் அவனுக்கு இருந்த அனைத்தின் மீதும் ஆண்டவர் ஆசி பொழிந்தார். இவ்வாறு யோசேப்பின் பொறுப்பில் தனக்கிருந்த அனைத்தையும் ஒப்படைத்த பின் தான் உண்ணும் உணவை தவிர வேறெதை பற்றியும் அவன் விசாரிக்கவில்லை. யோசேப்பு நல்ல உடற்கட்டும் அழகிய தோற்றமும் கொண்டிருந்தார். தொடக்க நூல் புத்தகம் 39 அதிகாரம் இறைவசனங்கள் 1-6 முடிய. பல இன்னல்களையும் போராட்டங்களையும் தெய்வ பயத்திலும் உண்மையிலும் உண்மையாக இருந்த யோசேப்பிற்கு தன் எஜமானன் மனைவியால் பெரும் சோதனை ஏற்பட்டது. எகிப்தியர்களை விட யோசேப்பு மிக அழகானவர், சுறுசுறுப்பானவர், நேர்மையானவர், உண்மையுள்ளவர். தான் செய்கின்ற வேலைகளில் கவனமும் உண்மையும் உடையவர். இதனால் அனைவரின் கண்களும் அவர் மேல் இருந்தன. மேலும் அனைவரின் நன்மதிப்பையும் அவர் பெற்றிருந்தார். இதை அனைத்தையும் கவனித்துக் கொண்டே இருந்த போர்த்திபரின் மனைவி யோசேப்பின் மீது காமுற்றார். தினமும் அவருக்கு தொல்லை கொடுத்து வந்தாள். ஆனால் யோசேப்போ பிறன் மனைவியை விரும்புவது மாபெரும் தவறு என்று அறிந்தவர். இஸ்ரேல் குடும்பத்தை சார்ந்த அவர் அந்நிய தெய்வங்களை பின்பற்றும் இனத்தார் மீது தம் கரங்கள் பட்டால் கூட அது நடுங்க வைக்கும் தீட்டு ஆண்டவருக்கு அருவறுப்பு என்பதை அறிந்திருந்தார். எனவே
பாம்பை கண்டு விலகுவது போல பாவத்தை கண்டு அந்த போத்திபரின் மனைவியை கண்டு ஓடிப்போனார். பாம்பை கண்டு ஓடுவதை போல பாவத்தை விட்டு ஓடிவிடு. நீ பாவத்தின் அருகில் சென்றால் அது உன்னை கடிக்கும். அதன் பற்கள் சிங்கத்தின் பற்கள் போன்றவை. அவை மனிதரின் உயிரை போக்கிவிடும் என்று சீராக்கின் ஞான நூல் 21:2 கூறப்படுகிறது. தனது மேலங்கியை தொட்ட அந்த போர்த்திவரின் மனைவியிடம் சிக்காமல் பாம்பை கண்டு விலகி ஓடுவது போல மேலங்கியும் விட்டுவிட்டு ஓடிவிட்டார். அதனால் அவர் அடைந்த இன்னல்களும் அவப்பெயர்களும் ஏராளம். அப்படியிருந்தும் அவர் கற்பில் சிறந்தவராக கடவுளுக்கு உகந்தவராக வாழ்ந்ததால் அவர் சிறையிருப்பை கடவுள் மாற்றி அந்த எகிப்து தேசத்திற்கு முழுவதும் அதிபராக கடவுள் உயர்த்தினார். பிறனுடைய உரிமையாகிய மனைவியை விரும்பி நடக்கும் அறியாமை உலகத்தில் அறமும் பொருளும் ஆராய்ந்து கண்டவரிடம் இல்லை என்பதை யோசிப்பின் வழி நின்று திருவள்ளுவர் பிறனில் விழையாமை என்ற அதிகாரத்தை எழுதியிருக்கிறார். புழுதி நின்று அவர் ஏழைகளை உயர்த்துகின்றார். குப்பையில் நின்று வறியவரை தூக்கி விடுகின்றார். உயர்குடியினரோடு அவர்களை அமர்த்துகின்றார். மாண்புரு அரியணையை அவர்களுக்கு உரிமையாக்குகின்றார். உலகின் அடித்தளங்கள் ஆண்டவருக்கு உரியவை. அவற்றின் மேல் அவர் உலகை நிறுவினார் என்று 1 Samuel 2:8 வாசிக்கிறோம். இதை அறிந்து நாமும் கடவுளின் வழி நின்று நிலை வாழ்வு உரிமையாக்கிக் கொள்வோம். இயேசுவுக்கே மகிமை. லீமா விக்டோரியா. நன்றி. இன்றைய திருக்குறள் குறள் 1, அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. குறள் விளக்கம். எழுத்துக்கள் எல்லாம் அகரத்தை அடிப்படையாக கொண்டிருக்கின்றன. அதுபோல உலகம் கடவுளை அடிப்படையாக கொண்டிருக்கிறது. சிந்தனை. கடவுள் நம்பிக்கை உடையவர் ஆத்திகர், கடவுள் நம்பிக்கை அற்றவர் நாத்திகர். இந்த இரு குழுவினருக்கும் இடைப்பட்ட நிலையில் இருப்பவரை எப்படி அழைப்பது? சிலர் கடவுள் நம்பிக்கை அற்றவர் என சொல்லிக் கொண்டாலும் வேதங்கள் சொல்லும் நற்செயல்கள் அனைத்தையும் வாழ்வில் கடைபிடிக்கின்றனர். ஆனால் கடவுள் நம்பிக்கை உடையவர் பலர் சமய கொள்கைகளுக்கு மாறான வாழ்க்கை நடத்துகின்றனர். இதிலும் உச்சமாக நானே கடவுள் என்ற நிலைக்கு தன்னை உயர்த்துவோரும் உண்டு. குறள் 1 திருவள்ளுவர் இந்த உலகம் கடவுளை அடிப்படையாக கொண்டிருக்கிறது என்கிறார். இக்கருத்து இந்த பூமியில் கடவுள் நம்பிக்கை உடையோர் பெரும்பான்மையாக இருப்பதால் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. நம் நம்பிக்கைக்கு ஏற்றவாறு நம் நடத்தை அமையாவிடில் நமது நடத்தைக்கு ஏற்றவாறு நம் நம்பிக்கை மாறிவிடும் என்கிறார் பேராயர் ஃபுல்டன் ஜான் ஷீன். ஆயரின் கூற்றுப்படி கடவுள் நம்பிக்கை கொண்டவர் கடவுளின் வார்த்தைப்படி வாழாமல் தனது விருப்பப்படி வாழ்வாரெனில் அவர் கடவுளை அடிப்படையாக கொண்டவர் அல்லர். அவர் தன்னை முன்னிலைப்படுத்தி வாழ்பவராகிறார். கடவுளை அடிப்படையாக கொண்டவர் ஏச்சூழலிலும் கடவுளை முன்னிலைப்படுத்துவார். சமீபத்தில் த சாரியட்ஸ் ஆஃப் ஃபயர் என்ற திரைப்படத்தை குறித்து கேள்விப்பட்டேன். பாரிஸ் ஒலிம்பிக்கில் தங்கப்பதக்கம் வாங்கிய எரிக் லிட்டல் என்ற விளையாட்டு வீரரை பற்றியதுதான் அந்த திரைப்படம். அவர் எந்த அளவுக்கு கடவுளை தன் வாழ்வில் அடிப்படையாக கொண்டு வாழ்ந்தார் என்பதைத்தான் அப்படத்தின் இயக்குனர் உலகிற்கு வெளிப்படுத்தியுள்ளார். அவர் ஒரு ஓட்டப்பந்தய வீரர். ரசிகர்களுக்காக அல்ல, நாட்டுக்காக அல்ல, புகழுக்காக அல்ல, சொந்த மகிமைக்காகவும் அல்ல, கடவுளுக்காக ஓடினார். ஏனெனில் கடவுளை அவர் அடிப்படையாக கொண்டிருந்தார். 1924 நடைபெற்ற ஒலிம்பிக்கில் 100 meter ஓட்டப்பந்தயத்தில் இவர் ஓடுவதாக இருந்தது. ஆனால் துரதிருஷ்டவசமாக அந்த நாள் ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தது. கிறிஸ்தவ மிஷனரியான வீரர் எரிக் லிட்டலுக்கு இது
பெரும் சோதனையாக அமைந்தது. ஓய்வு நாளில் கடவுளை மகிமைப்படுத்துவதா அல்லது போட்டியில் கலந்து கொள்வதா என குழம்பினார். பின்னர் 100 மீட்டர் பந்தயத்திலிருந்து விலகினார். இதனை கேள்விப்பட்டவர்கள் அவரை 100 மீட்டர் போட்டியில் கலந்து கொள்ள வைக்க வெகுவாக முயன்றனர். நம் வீரரோ தனது முடிவில் தெளிவாக இருந்தார். கடவுள்தான் முக்கியம், அவரே என் அடிப்படை என உறுதியாக இறுதி வரை நின்றார். பின் வேறொரு நாளில் நடைபெற இருந்த 100 மீட்டர் போட்டியில் கலந்து கொள்வதாக அறிவித்தார். 100 மீட்டர் ஓட பயிற்சி பெற்ற இவர் 400 மீட்டர் ஓட்டத்தில் வெல்வாரா என்ற ஐயம் கொண்டிருந்தவர்கள் முன் இறை ஆசீரோடு ஓடி வெற்றி கனியை பறித்தார். எனவே இறைவனை அடிப்படையாக கொள்வோம், அடி சறுக்காமல் வாழ்வோம்.